Hi friends, welcome back to our channel. நம்மளோட சேனலில் தொடர்ந்து ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோக்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்குற ஒரு காமனான டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது இன்டர்கோர்ஸில் இருக்கும், ஆனால் இன்டர்கோர்ஸ் இருந்து முடித்ததுக்கப்புறம் ஸ்பெர்ம் எல்லாமே வெளியில் வந்துடுது. இப்படி வெளியில் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் சீக்கிரம் கன்சீவாக முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி டவுட் கேட்குறீங்க. இன்றைக்கி அதை பற்றின முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் பீரியடாக இர்ரெகுலர் பீரியடாக அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பேபிக்கு ட்ரை பண்ணணும். உங்களுக்கு ரெகுலர் பீரியடாக இருந்துச்சு அப்படின்னா ஓவுலேஷனால் கரெக்டாக கால்குலேட் பண்ணி அந்த டைமில் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கணும். அந்த ஓவுலேஷனால் கால்குலேட் பண்ணுறீங்கள, அந்த ஓவுலேஷனால் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சீக்கிரம் வந்து கன்சீவ் ஆக முடியும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பெர்ம் வெளியில் வருது அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. மோஸ்ட்லி ஸ்பெர்ம் வெளியில் வராது. நீங்க இன்டர்கோர்ஸ்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்லோவே யூஸ் பண்ணி நீங்க இன்டர்கோர்ஸ்ல இருக்கலாம். பில்லோவை பார்த்தீங்கன்னா உங்களோட அடிவயி, அதாவது பின்னாடி பேக்கில் வந்து நீங்க வச்சுட்டு இன்டர்கோர்ஸ்ல இருக்கும்போது உங்களோட வயிறு வந்து தூக்கி இருக்கும். அப்போ வந்து நீங்க இன்டர்கோர்ஸ்ல இருக்கும்போது ஸ்பெர்ம் வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்க இன்டர்கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே உங்களோட ரெண்டு கால்களையும் பார்த்தீங்கன்னா செவரில் வச்சு நீங்க வந்து படுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி இன்டர்கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே உங்களோட பொசிஷனுக்கு வந்துடக்கூடாது. இன்டர்கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அதே பொசிஷனில் இருக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது அதே பொசிஷனில் இருந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து நார்மல் பொசிஷனுக்கு வந்துடலாம், ஒய்ஃப் வந்து அப்படியே லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு அப்படியே திரும்பி படுத்தணும். அப்படி இருக்கும்போதும் உங்களுக்கு ஸ்பெர்ம் வெளில வரதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்கோர்ஸ் முடிஞ்ச உடனே போய் ப்ரைவேட் பார்ட்டை வாஷ் பண்ணிடக்கூடாது. ஒரு 1/2 hour அல்லது 1 hour கழிச்சு தான் நீங்கள் போய் வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ஸ்பெர்ம் வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஸ்பெர்ம் வந்து மோஸ்ட்லி வந்து வெளியில் வராது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் இயர்லி மார்னிங் நான் யூரின் போகிற மாதிரி போகும்போது ஒயிட் கலரில் எனக்கு வந்து ஸ்பெர்ம் வெளியில் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அது எல்லாமே ஸ்பெர்ம் கிடையாது, உங்களுக்கு வந்து செம்மன் தான் அந்த மாதிரி வெளியில் வரும். அது மாதிரி உங்களோட அதாவது லேடிஸோட ப்ரைவேட் பார்ட்லேயும் வந்து நேச்சுரலாகவே வந்து ஒரு ஒயிட் கலரில் வந்து லிக்யூட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், அது கூட உங்களுக்கு வந்து வெளியில் வரலாம். அதை நினச்சிலாம் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மோஸ்ட்லி வந்து ஸ்பெர்ம் வெளியில் வராது. உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரே ஒரு விந்து மட்டும்தான் தேவை. அதனால் உங்களுக்கு ஒரு விந்து உள்ளே போனால் மட்டும் போதும். அந்த விந்து வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும். விந்து வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா, விந்துக்கள் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணுமோ அந்த உணவுகள்லாம் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாலே போதும். அதாவது கருமுட்டை ஆரோக்கியமாக இருக்கணும், அது மாதிரி விந்துவும் ஆரோக்கியமாக இருக்கணும். இது ரெண்டும் ஆரோக்கியமாக இருந்து நீங்கள் கரெக்டாக ஓவுலேஷனால் கரெக்டாக கால்குலேட் பண்ணி நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தாலே போதும், சீக்கிரமே உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பேபிக்கு ட்ரை பண்ணும்போது நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான், நல்ல ஹெல்த்தியான உணவுகளை எடுத்துக்கோங்க, மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, நல்லா தூங்குங்க, காரமான உணவுகள்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அது மாதிரி ஹீட்டான உணவுகளையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும், சீக்கிரமே கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறையா ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோக்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி இன்னொரு ஒரு ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.